சாதிப்பதற்கு இரு அட்டானமஸ் கல்லூரிகள் திருச்சி சமயபுரத்தில் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் 3701. ஒன்னு கரெக்டா இருக்கும். அப்படி லெந்தா வைக்கணும் அப்படின்னா நம்ம அது கெரட்டின் ஸ்மூத் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்மூத் பண்ண போறோம். ஹேர் வந்து கேர்லியா இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி லியோ ஹேர் ஸ்டைல் மாதிரி கொண்டு வர போறோம். ஆரம்பிக்கலாங்களா? பிரதர், இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம கட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இது என்ன ஸ்டேஜ் இது? இது வந்து ஸ்டேஜ் 2 ப்ரோ. கெரட்டின் க்ரீம் ப்ராசஸிங்கு. இந்த க்ரீம் அப்ளை பண்ணோம்னா ஹேரோட ஃபார்மெட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, சேஞ்ச் பண்ணிடணும்னா இப்போ கேர்லியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் முடிய சாஃப்ட் பண்ணிடும். உங்கள் முடி மாதிரி வந்துடும். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் ஒரு அயனிங் மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு 8 to 12 months ஹேர் வந்து இதே கண்டிஷன்லேயே இருக்கும். அகைன் கீழே இந்த வளர்ற முடி மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அது நம்ம ஒரு 6 months கழிச்சு டச் அப் மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது வந்துட்டு நீங்கள் க்ரீம்னு சொல்கிறீங்களா, இதுபடி கலர் க்ரீமா இல்லை? கலர் க்ரீம் இல்லை ப்ரோ. இந்த க்ரீமில் வந்து கெரட்டின் சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் ஆடை இருக்குது. இதில் வந்து ஹேர் ஃபால் ஆகாது. நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மைல்டாக டிஸ்டன்ஸ் விட்டு தான் அப்ளை பண்ணுவோம். அதனால் ரூட்ஸில் அப்ளை பண்ண மாட்டேன், ரூட்ல படாமல் ஒரு மைல்டாக டிஸ்டன்ஸ் விட்டு அப்ளை பண்ணுவோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் 100% ஆக சான்சஸ் இல்லை. மேபி ஆனாலும் க்ரீம் வந்து நல்ல ஒரு பிராண்டடான க்ரீம், ஸோ வந்து அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை 100%. ஓகே, இந்த கெரட்டின் ப்ராசஸ் வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன். ஸ்டார்டிங் 1500 5000 மேலே இருக்குது. இருக்குது ப்ரோ, இந்த 5000ங்கிறதுக்கும் அந்த 1500க்கும் அந்த கேப் இருக்குல்ல, இது என்ன சேஞ்ச், என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஃப்ரண்ட் மட்டும்னா 1500. ஓகே ஓகே, ஃபுல் ஹேர், ஃபுல் ஹேர் அதுக்கேத்த மாதிரி வரும். இப்போ இன் கேஸ் வந்து நீங்க குவாண்டிட்டியை பொறுத்து வரும். ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்கால்ப்ல வந்துட்டு அதாவது முடியில மட்டும் தான் பண்றேன், மண்டேல உள்ள வந்துட்டு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம கலரிங் எல்லாம் பண்றோம்ல, கலரிங் பண்ணும்போது வந்துட்டு எப்படியும் தலையில படும். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு எல்லா ஏஜ்லயும் இருக்கவங்களுக்கும் அதை நம்ம பண்றோம் இல்லையா, அது எப்படி, அது சேஃபா இல்ல? கலர் பாத்தீங்கன்னா 18+ தான் ப்ரோ, 100% பண்ணி ஆகணும். 18+ சின்ன குழந்தைங்க வந்து பண்ணக்கூடாது. இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கலரிங் பண்ணி விட்டுறாங்க. கலரிங்கே அடல்ட் சொல்லி தான் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங் காசுக்காக அடிச்சுட்டு சுத்துறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நல்லா இருக்கும், அடிக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி சின்ன பசங்க கேட்டா அடிக்கிறதா இல்ல அடிக்கிறதே இல்ல ப்ரோ, சொல்லி அமிச்சிருவீங்க? அமிச்சுட்டுருவோம் ப்ரோ. பிரதர், இப்போ நான் உங்க கடைக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் உள்ள ஒன்று பார்த்தேன், என்னமோ ஒருத்தர் வந்துட்டு என்னமோ தலையை ஒரு மாதிரி நாட் போட்டு போட்டு முடிச்சு வச்சு அதுல ஊசியை வந்துட்டு மேல ஏதோ தெளிக்கிற மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சிருந்தீங்களே, அது என்னது? புஷ்பா ஹேர்ஸ்டைலுக்காக பண்றது ப்ரோ. கர்லிங் ஃபோமிங் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுக்காக பண்றது ப்ரோ. ஆக்சுவலா வந்து நார்மல் ஹேரை வந்து கொஞ்சம் டென்சிட்டியாக காட்டுற மாதிரி இருக்கும், கேர்லிங் ஆகும். மீன்ஸ் கொஞ்சம் சில பேருக்கு வந்து பஃபியாக வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற முடி கொஞ்சம் பஃபியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நார்மல் ஹேரை வந்து கேர்லியாக ட்ரை பண்ணுவாங்க. அது கேர்லிங் பண்ணுறதோட ட்ரீட்மெண்ட் ப்ரோ. அது அது ஊசி மாதிரி இருக்குன்னா அதோட க்ரீம் உள்ள இருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக அதை ஊற்ற முடியாது. அது அதோட ப்ரொசீஜர் அந்த மாதிரி ஒரு டைம் ஹேர் ஃபால்லாம் வராது. அதை போட்டால் அதுவும் நாங்கள் வந்து ஸ்கால்ப் ரூட்ல டச் ஆகாத மாதிரி தான் ப்ரோ அப்ளை பண்ணுறோம். 100% அதுலேயும் ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ஷன் வாஷ் ஒன்று போட்டுருவோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகுது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே போனால் பெட்டராக இருக்கும் ப்ரோ. அப்போ இந்த ஃபயர் கட்டுங்கிறதுலாம் வந்துட்டு பண்ணால் பழசா? இப்போ ஃபயர் கட் பழசு இல்லை ப்ரோ, அதுவும் இன்ன வரைக்கும் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பிஹைண்ட்வுட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த ஃபயர் கட்டையை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலே இல்லையா, இந்த இந்தியாலேயே நான் வந்து. ஆமாம், ஏன்னா வந்து நார்மலாக கொளுத்தி விட்டு பார்த்துருப்பீங்க ஒரு ஃபயர் கட்டு. இந்த ஃபயர் கட் வந்து ஸ்பிளிட்டனில் எண்டில் மட்டும் பண்ணுறது வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபயர் கட்டால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நம்ம அதுவும் ஸ்கேல்ப் ரூட்டில் டச் ஆகாத மாதிரி, அதுவும் ப்ரொசீஜராக ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சு பண்ணுறவங்க மட்டும் பண்ணால் பெட்டராக இருக்கும். தெரியாமல் மோஸ்ட்லி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் நான்.
ஏதோ பத்த வச்சு ரெண்டு மூலம் பண்ணீங்களே என்ன அது? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பிளேட் கிளீன் பண்ணுறோம் ப்ரோ, அதில் இருக்க பேக்டீரியா எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா இன்னொருத்தர் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது ப்ரொசீஜர் தான் ப்ரோ. இப்போ வந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க? இது பியர்ட் ஹைலைட் பண்ண போறோம் ப்ரோ. நார்மலா அந்த லைன் ஷேப் கிளியரா தெரியல இல்லையா, சோ வந்து மருதாணி மாதிரி போட்டு அதை வந்து டார்க் பண்ண போறோம் ப்ரோ, அந்த ஷேப் கொண்டு வர வைக்க போறேன். பிரதர் நீங்க வந்ததுல இருந்து ஒரு அதிர்ச்சியாவே இருக்கீங்க, என்ன காரணம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லை, லியோகோசா வெயிட்டிங் முடி. லியோக்காக வெயிட்டிங்க? லியோ ஹேர்ஸ்டைல், அதாவது எல்லாம் படத்துக்காக வெயிட் பண்ணா நீங்க ஹேர்ஸ்டைலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? அதோ ஒரு ஃபயர் தான் ஹேர்ஸ்டைல். ஆமா, நீங்க என்ன தளபதி ஃபேனா? எஸ் அப்படியா? எத்தனை வருஷமா ஃபேன்? ஒரு 23 வருஷம், 26 வருஷமா. உங்களுக்கு என்ன வயசு இப்போ? இப்போ 36. வாழ்க்கையில் முக்காவாசி டைம்லேருந்தே தளபதி ஃபேனாக தான் இருந்திருக்கீங்களா? எந்த படத்துலேருந்து ஃபேனு? துலாத்த படம் சொல்லு பிரதர். இப்போது இவரை சூஸ் பண்ணது காரணம் என்ன? இந்த ஹேர் ஸ்டைலில் நான் இவரை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டம் பிடிச்சிங்க இல்லையா, என்ன காரணம்? அவர் வேற பயங்கரமான தளபதி ஃபேன். அவர் அவர் ட்ரெஸ்ஸிங்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் அப்படி என்ன ட்ரெஸ் போட்டு வந்தார்? உள்ள டிஷர்ட் போட்டு தளபதி இப்படி திறந்து விட்ட மாதிரி இருப்பார். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. சரி பிரதர், இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இவரை வந்து லைக் என்னமோ வந்துட்டு அந்த என்ன தந்தூரி சிக்கனில் லைட்டாக அந்த பக்கம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு போட்டு சொல்லிங்க. இது வந்து ஃபாயில்லாம் முடிச்சு ஸ்கின் ரூட்ல டச் ஆவதுக்கு இருக்குிறதுக்காக. ஓகே ஓகே. இப்போ இது பண்றதுனால அவருக்கு என்ன, அவன் ஃப்ரெண்ட்ல ஹேரோட ஃபார்மட் சேஞ்ச் ஆயிடும் ப்ரோ. இப்போ அவரோட ஹேர் இது முன்னாடி வந்து கர்லியா இருந்தாங்க பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா, பிஃபோர் பாத்திருப்பீங்க, ஆஃப்டர் வந்து அது சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி இருக்காது. சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ல மட்டும் கர்ல் பண்றோமே, பின்னாடி எல்லாம் வந்து அதே கர்ல்ஸ் இருக்கும்ல, லைக் அதாவது பின்னாடி கர்ல் எடுத்துறோம், ஷார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓஹோ, ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ஷார்ட் பண்ணி இருக்கணும், அப்படி இல்லனா ஸ்ட்ரைட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுவோம், பின்னாடி ஷார்ட் ஷார்ட் பின்னாடி ஷார்ட் பண்ணனா ரொம்ப ஷார்ட் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, லைக் வந்து ஃபயர்ல மீடியம் ஷார்ட், அது பெண்ட் ஆகாத அளவுக்கு. ஆமா, ஓகே, பெண்ட் ஆகாத அளவுக்கு ஃபயர் பண்ணுவோம் ப்ரோ. இது வரைக்கும் நீங்க பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்டார் லுக்னா என்ன சொல்லுவீங்க? யார் அதை சொல்லுவீங்க? தளபதி தான் ப்ரோ. அப்படியா? ஆமா. எந்த படத்தினுடைய லுக்? மாஸ்டர், வாரிசு, அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டிங்ல வந்து லியோ தான் நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் வரும்போது மாஸ்டர் ஹேர்ஸ்டைலு, அதுக்கப்புறமா வாரிசு, பழைய ஹேர்ஸ்டைல் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க தளபதி. ஸோ இப்போ தலைவருக்கு வந்துட்டு நீங்க பியர்டையும் சேர்த்து தளபதி மாதிரி ஆக போறீங்க, செதுக்க போறீங்க. அது என்ன பிரதர், அது ஹைலைட்ஸ்னா என்னது? பியர்ட் ஹைலைட்னா? பியர்ட் ஹைலைட் மீன்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பியர்டு இருக்கும், கொஞ்சம் பேட்சியாக இருக்கும், டார்க்காக தெரியாது, அந்த லைன்லாம் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. ஸோ அந்த லைனை வந்து பர்ஃபெக்டாக காட்டுறதுக்காக இது. இது வந்து அமோனியா இல்லை, கெமிக்கல் இதில் இல்லை, நேச்சுரல். இது ஒரு மருதாணி மாதிரி, பிளாக் மருதாணின்னு கூட சொல்லலாம் இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கு மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. சரி, இப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக வருது, அது என்ன? அது வாஷ் பண்ணால் போயிடும். இல்லை, அது என்ன? முடி தான் போயிடும். இல்லை, வாஷ் பண்ணால் போயிடும். இதுக்கப்புறம் வாஷ் பண்ணோமா? ஆமாம் ப்ரோ. இது இப்போ போடுறது என்ன பிரதர்? இப்போ இப்போ தான் போடுறது சீரம் ப்ரோ. அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வரணும் ப்ரோ. ஜஸ்ட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், ஹேர் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண, ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, இதனால ஹேர் ஃபால் ஏதாவது வருமா? இதெல்லாம் வர சான்ஸ் இல்லை, சான்ஸ் இல்லை. ரூட்டில் பட்டால் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஓகே. இப்போ ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா லியோ, ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா வாரிஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு. பார்க்கறவங்க தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இதே சேர்த்து நம்ம வாலியோன்னு வச்சிடலாம் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லை, வாலியோனே வச்சிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல பிரதர், நல்ல நீட்டான அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கிரேட். இப்போ பிரதர் உங்ககிட்ட தான் கேட்கணும், இந்த அனுபவம் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தீங்க, ஒரு மரண வீதி உங்கள் கண்ணில் நான் பார்த்தேன். முக்கியமாக நெருப்பை பற்ற வைக்கும் போதும் சரி, அந்த இடத்துல நெருப்பை பார்த்த எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ சூப்பர், நினைச்சதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காரு. தெரியும் எனக்கு அவர் நல்லா பண்ணுவார்னு, நல்லா பயம் இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இந்த
இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது? பயங்கரமா இருக்கு எனக்கு. பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த லியோ ஃபீல் ஒரு மாதிரி அதெல்லாம் பண்றது அதெல்லாம் வருதா? அம்மா வருது. என்னையே நானும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. முதல்ல என்ன பண்ணா பண்ணலாம், முடியத்தி கண்ணாடிக்குள்ள விட்டுருங்க. அதே கண்ணாடிக்குன்னா கண்ணாடி வெளியில சார் சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க அப்படி தூக்கிட்டு லேடி ஸ்வீட் சொல்லுங்க பாப்போம். Bloody sweet. ஓ வரே வா, லேடி ஹாட்டா இருக்க போகுது. படம் நல்லா இருக்கு சார், அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. தளபதி ரசிகர்கள் எல்லாம் பார்த்து இந்த ஹேர் ஸ்டைலை வந்துட்டு ரசிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பர் ஒர்க் பண்ணுறேன் சீரியஸா. ரொம்ப அழகா பயங்கரமா டைம் எடுத்துக்கிட்டு ஆனா ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா பண்ணியிருக்கீங்க. நான் சீரியஸா வரும்போது இவர் தலை வந்துட்டு லியோ, அதாவது தலையா வந்து லியோ தலையா மாறுமான்னு நான் ரொம்ப சீரியா இருந்தேன். நானு பயங்கரமான தலை தான், சூப்பரா அழகா மாத்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். Bloody sweet. சாதிப்பதற்கு இரு ஆட்டோனமஸ் கல்லூரிகள் திருச்சி சமயபுரத்தில் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 3830, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் 3701.